என்னுடைய பேர் விஜயன். நான் கன்னியாகுமரி மாவட்டம் வருவாய்த்துறையில் இளநிலை ஆய்வாளராக பணியில் இருந்துகிட்ருக்கிறேன். நான் எப்படி இந்த பணிக்கு வந்தேன் பார்த்திங்கன்னா, நான் 2004 டிப்ளமோ படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் சாதாரணமாட்டு ஒரு கொரியர் வேலை பார்த்தேன். கொரியர்னால் தபால் போடுற வேலை. அப்புறமாயிட்டு கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க ஒருத்தங்க சிமெண்ட் கடையில் போயிட்டு ஆட்டோ டிரைவராக ஜாயின் பண்ணேன். லைஃப் போயிட்டு இருந்துச்சு. நாள் ஆக ஆக காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை செய்யணும். லீவு கொடுக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையும் கலெக்ஷன் போன சொல்லுவாங்க. போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் லீவு கேட்டால் கூட, இது என்ன கவர்மெண்ட்டா, சௌரியத்துக்கு வர நம்மளை கேட்பாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஏன் நம்மளால் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ நான் 2004 படித்து முடித்தேன். எனக்கு இந்த தாட் வரும்போது 2016 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆமாம். நான் அப்புறம் ஒரு ஈவினிங் ஒரு டிஎன்பிஎஸ்சி கிளாஸில் போய் ஜாயின் பண்ணேன். ஈவினிங் கோர்ஸில் சாயந்தரம் 6 to 8. ஸோ கிளாஸ் எடுப்பாங்க, நான் 8 மணிக்கு வருவேன், மறுபடியும் கடைக்கு போவேன். பார்த்துட்டு இருந்த ஓனர் சொன்னார், நீங்கள் 8 மணி வரைக்கும் வேலை செய்யணும், அதுக்கு முந்தைய போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நானும் பார்த்தேன், இப்படின்னா நம்ம எப்படி கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது. ஃபுல் டைம் உட்காந்து படித்தேன். 2016 நினைக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதி பார்த்தேன், பாஸ் ஆக முடியல. அப்போ தான் நம்ம நண்பர்கள் மூலமாட்டு கேள்விப்பட்டேன், சென்னை கோச்சிங் சென்டர் போங்க அப்படின்னு சொன்னாங்க. சென்னை கோச்சிங் சென்டர்னால் ஏதோ சென்னைக்கெல்லாம் போகணும் அப்படிலாம் நினச்சிட்டு கேட்டேன். அப்படிலாம் இல்லை, பேர் தான் சென்னை கோச்சிங் சென்டர், நம்ம நாகர்கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 150 கொஸ்டின் போட்டாங்க. நான் ஒரு 80 கொஸ்டின் போட்டேன். நீங்கள் நல்லா பண்ணியிருக்கிறீங்க, இது 80 மார்க்கு, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நல்லா படிங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம படிப்போம் சொன்னோம். நல்லா கிளாஸ் எடுத்தாங்க. டெய்லி சிலபஸ் கொடுப்பாங்க, கிளாஸஸ் நடக்கும். வீக்லி ஒன்ஸு தமிழ் எக்ஸாம் இருக்கும், ஜிகே எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சோடனே ரேங்க் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ரேங்க் லிஸ்ட்டு பார்க்கும்போதெல்லாம் டீச்சர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கிறீங்க, நல்லா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் சொல்லுவாங்க. படித்தோம். சர்டன் பீரியட் வந்துச்சு, நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா, நமக்கு வயசும் ஆகிட்டு இருக்குது, நம்ம இனிமேல் சம்பாதிக்கணும், வேலைக்கே போயிடலாமே சொல்லும்போது இன்ஸ்டியூட் ஓனர் சொன்னார், நீ எதுக்குப்பா அப்படி போகிற, உனக்கு சம்பளம் வேணும், செலவு காசு வேணும்னா சொல்லு, நான் தரேன், நீ எதுக்கு உட்காந்து படி, நீ நல்லா படிப்ப, நல்லா ரேங்க் எடுக்க முடியும்னு சொன்னாங்க. எப்படி சார் ரேங்கெல்லாம் எடுக்கணும், எப்படி சார், ரேங்கெல்லாம் எடுக்கிறதுனா எங்கேருந்து யாரெல்லாம் வரமாட்டாங்க, இங்கே நீங்கள் படிக்கக்கூடியவங்க தான் ரேங்க் எடுக்க முடியும், ஸோ நீங்கள் நல்லா படிங்க, நல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை போக முடியும்னு சொன்னாங்க. 2018 குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி காஃபர் பண்ணாங்க. எக்ஸாம் எழுதணும், நல்ல ஒரு ரேங்க் எடுத்தா கிடச்சிச்சு. சொன்னான்னா ஸ்டேட் லெவலில் ரேங்க் 16th ரேங்க் எடுக்க முடிஞ்சிச்சு. நான் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வந்திருக்கிறேன்னா காரணம் அப்படி பார்த்திங்கன்னா, நான் பட்ட அவமானங்கள், ஹார்ட் ஒர்க்கு சொல்ல விடவும், 7 மணிங்கிறது நைட்டு வரைக்கும் வேலை செய்வோம். என்னை மாதிரி தான் நீங்களும் உங்கள் லைஃப்பில் யாருக்கு கீழேயாவது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் எப்படி கவர்மெண்ட் வேலை எடுக்கிறது தெரியாமல் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாவி இருக்குது டிஎன்பிஎஸ்சி. இந்தமாரி நீங்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியும். வாழ்த்துக்கள், நன்றி.